தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக ஆனந்த் ராஜ் அவர்கள், திரு ஷெரீப் அவர்கள். வந்து எனக்கு எப்போ எப்படி தோணும்னா, எந்த ஹீரோவா இருந்தாலும் அந்த முகத்துல வந்து ஒரு இன்னசென்ஸ், அதாவது ஒரு சின்ன குழந்தைத்தனம் இருந்தா அந்த முகம் அவங்களுக்கு கண்டிப்பா அவங்க செய்யறது வந்து நல்லா ரீச் ஆகும். உணர்வை நல்லாவே அவங்களுக்கு, எதிரில் பார்க்குறவங்களுக்கு இமீடியட்டா உணர முடியும். எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா கரெக்டா ரீச் ஆகும்னு எனக்கு எப்போ தோணும். என்னதான் சண்டை காட்சி பண்ணாலும் அந்த ஹீரோக்கு ஃபேஸ்ல கண்டிப்பா அந்த குழந்தைத்தனம் இருக்கணும். அது விஷ்ணு கிட்ட இருக்குன்னு நான் நீர்ப்பறவை பண்ணும்போதே சொல்லிட்டே இருப்பேன். ஸோ அதனால அது தட்ஸ் ஒன் கிரேட் பிளஸ் இன் ஹிம். அண்ட் நிறைய எஃபர்ட் இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கு. அதெல்லாம் உண்மையில ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஒரு ஒரு சீன்ல நடிக்கும் போதும் கேட்டு கேட்டு இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, உண்மையில இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அந்த எஃபர்ட் தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கறதான் உண்மை. இந்த படத்தை பொறுத்த மட்டும் இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி ஜாலியான ஒரு படம். என்னுடைய பாகங்கள் நான் நடித்தது வரைக்கும் சென்டிமெண்ட் சீரியஸ் இதெல்லாம் இருந்தாலுமே எல்லாரும் சேர்ந்து பார்த்து நல்ல ஒரு ஃபீல், நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்ததுன்னு கண்டிப்பாக தோணும் இந்த படம். அண்ட் இந்த படத்துடைய இயக்குனர் வந்து முருகானந்தம். வந்து ஃபர்ஸ்ட் டே நான் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே மணிவண்ணன் சாரை பார்க்குற மாதிரியே இருந்தது. அதனால முதல் நாள் பார்த்தோன்னே எனக்கு அந்த அவர் மேலே, மணிவண்ணன் சார் மேலே இருந்த அந்த பாசம், அந்த மரியாதை, அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் அப்படியே இவர்கிட்ட தோணுச்சு. அண்ட் அது கொஞ்சம் கூட அது இல்லைன்னு தோணவே வைக்காத அளவுக்கு எல்லா காட்சியிலும் வேலை நடந்தது. ஒரு இயக்குனர் கிட்ட இருக்கிற பெரிய பிளஸ் என்னன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பப்ளிக் கிட்ட எப்படி ரீச் ஆயிருக்காங்களோ, அந்த எது செஞ்சா பப்ளிக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் எது செஞ்சா பிடிக்குமோ அது அவங்க கிட்ட வேலை வாங்குறது ஒரு பெரிய சாமர்த்தியம். அதுதான் பெரிய பிளஸ் இயக்குனர் கிட்ட இருக்கிற பெரிய பிளஸ். அதுதான் இவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க மக்கள், அதை இவங்க கிட்ட கரெக்டா செய்ய வச்சிடணும். அது வந்து ஒவ்வொரு காட்சியிலயும் அதை கரெக்டா பிடிப்பாரு. அதை நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். நம்ம என்ன செஞ்சா நல்லா இருக்கும்னு அப்படி யோசித்து யோசித்து நம்மளை செய்ய வைப்பாரு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி இயக்குனர் கூட எல்லாம் வேலை செய்யும்போது நம்ம கிட்ட வேலை வாங்குறாங்க, நம்மளை நல்லா செய்ய வைக்கிறாங்க, இன்னும் இந்த படத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரா எதாவது செஞ்சு நம்ம கிட்ட இருந்து வேற ஒரு ஆங்கிள் கொண்டு வருவாங்க இப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கொடுக்குற ஒரு இயக்குனர். அதனால அந்த பெரிய லிஸ்ட் வந்து எல்லார் பேரும் சொல்லாம எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்ல. நன்றி மேம். அடுத்தபடியாக திரு ஆனந்த்ராஜ் அவர்களை பேச அழைக்கிறேன். மணிவண்ணனை பார்த்தது போல நீங்க படம் பார்த்துருக்கலாம். அந்த மரகத நாணயத்தில் என் கூட தான் முருகானந்தம் இருப்பார். அவரோட நான் வாழ்ந்தேன். நாங்கள் ரெண்டு பேருமே பேசி பேசி இதே இடத்துல டைரக்டர் சரவணன் சொல்லும்போது ரெண்டு பேரும் பேசுவாங்க. இன்னைக்கு கூட நான் அவரை மிஸ் பண்ணேன். இன்னைக்கும் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன் பென்னிமில்ல அருள்நிதி படத்தோட. இவர் தான் நடிக்கணும்னு நான் ஒத்த காலில் நின்னேன். எட்டு காலம்னாலும் பரவாயில்ல, அவர் இன்னைக்கு வரமாட்டாருன்னிட்டாங்க. ஸோ அதனால் வேற ஒருத்தரோடு நடிக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா அது அழகான சீன், அந்த சீன் இவர் நடித்தா நல்லாயிருக்குன்னு என்னுடைய கணிப்பு. எனக்கு இன்னும் ஒரு பெருமையை இந்த படத்தில் முருகானந்தம் அவர்கள் தந்திருக்கிறார்கள். இந்திய பெருநாட்டினுடைய இந்திய சுதந்திர நாள் வரப்போகிறது ஆகஸ்ட் 15. இந்தியாவுடைய முதல் ஷேக்காக என்னை அறிவித்திருக்கிறார். நான் தான் இந்தியாவோட முதல் ஷேக் முஜிபுர் ரஹ்மான். இனிமேல் யார் வந்தாலும் எனக்கு பிறகு தான். என்ன நினச்சாரே தெரியல, இப்படி ஒரு கெட்ட போட்டு என்கிட்ட கொடுத்தாரா சொல்லி என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், உங்ககிட்ட மக்கள் விளையாட நினைக்கிறாங்க, அதனால் நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னாரு. ஏன் வில்லடா பண்ண மாட்டேங்க, யாருப்பா பண்ண மாட்டேன்னு சொன்னேன். நானாடா சொன்னேன் பண்ண மாட்டேன்னு. நல்ல வில்லன் வந்தால் இப்போ கதாநாயகர்களே எடுத்துக்கிறாங்க. இன்னும் நல்ல வில்லனாக இருந்தால் யாராவது இந்தி கேரக்டர் கொடுத்துட்றாங்க. அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது? சரி பரவாயில்ல, இருக்கிற வேலை இந்த வேலை தான், நல்ல வேலைன்னு சொல்லிட்டு பண்ணோம். ஷேக்கா நடிச்சிருக்கேன், பார்த்துருப்பீங்க. ஷேக் தானே, என்னை ஷேக் பண்ணி பார்க்க முடியாது. இந்த மாதிரி நிறைய பேர் என்னை ஷேக் பண்ண பார்த்தாங்க, ஆனால் ஷேக் பண்ண முடியல. அதனால் நான் இன்னும் ஷேக் ஆகாமல் தான் இருக்கேன். ஆனால் இந்த படத்தில் நான் ஷேக். தலையில் துணி கட்டினவங்க பூரா ஷேக் ஆகிட முடியாது. கதிராமங்கலத்தில் நிறைய பேர் தலையில் துணியை போட்டு உட்காந்துருக்காங்க, அவங்கெல்லாம் ஷேக் கிடையாது. பாவம் பருகாப்பட்டு தலையில் துணி போட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் என்ன கிடைக்கிது? எம்ஜிஆர் பாடின மாதிரி எண்ணெய் வளம் இல்லை இந்த திருநாட்டில் பாடின மாதிரி எண்ணெய் வளம் இப்போ அதிகமாகிடுச்சு. துபாயில் மழை பெஞ்சிட்டு இருந்தா தமிழ்நாட்டில் எண்ணெய் கிடைக்குது. எண்ணெய் கிடைக்குது, எண்ணெய் கிடைக்குது. எண்ணெய் நிலத்தில் கிடைக்குதுன்னு பார்த்தா கடல்லையும் கிடைக்குது. நம்மெல்லாம் முதல்ல மீனை வாங்கி எண்ணெய் ஊற்றி வறுப்போம், இப்போ மீனே எண்ணெயோடு தான் வருது. அதனால் ஒன்றும் கவலை இல்லை நமக்கு. மெரினால் ஆரம்பித்து காரைக்கால் வரைக்கும் கடலில் எண்ணெய் வருது.
ஆனால் இருந்தாலும் அந்த பெருமை முருகானந்தத்துக்கு சேரும். நான் தான் முதல் ஷேக். இது இங்கேயா என்ன தெரியாம யாரும் என்னெல்லாம் எடுக்க முடியாது. அதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்எல்ஏ கேசு கேசு போட்டுற போறாங்க. நான் வாங்கி வச்சிருக்கேன் என்ன எடுக்கிறதுக்கு, அதெல்லாம் மகத்து நீ யார் என்ன எடுக்கிறதுன்னு கேட்டுற போறீங்க. என் அருமை தமிழக மக்கள், இன்றைக்கு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறோம். ஒருவேளை தண்ணீர் இல்லாமல் இன்றைக்கு கண்ணீராக மாறி இன்றைக்கு எண்ணெயாக மாறிவிட்டதோ என்ற எண்ணம் வந்திருக்கிறது கதிராமங்கலத்தில். இருந்தாலும் அது ஒரு புறம் இருக்க, இந்த ஷேக்கா நடிக்கிற விஷயத்தில் எண்ணெய் எடுக்கிற இங்கே தமிழகத்தில் எண்ணெய் எடுக்க ஒப்பந்தம் போட்டிருக்கிற கம்பெனியெல்லாம் எங்கிட்ட தான் கேட்கணுன்ற எண்ணம் கிடையாது. முருகானந்தத்தையும் ப்ரொடியூசரையும் கேட்டால் போதும், அவங்க தான் ஷேக் கேட்ட போட்டு விட்டாங்க எனக்கு. இருந்தாலும் ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கிய, இந்த படத்திலே பணியாற்றிய, காஃபி கொடுத்த ப்ரொடக்ஷன் பாயிலிருந்து காசு கொடுத்த தயாரிப்பாளர் வரை என் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, அவர்கள் இருக்கிற வரை இந்த சினிமாவை அழிக்க முடியாது என்று கூறி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படத்தை கலக்க போறோம் அப்படிங்கறதா உண்மை. லொகேஷன்லயே நாங்க நடிக்கும் போது நிறைய காட்சிகள் வந்து சொல்லுவதை, அதே நேரத்தில் நம்ம யூனிட்டுக்குள்ளேயே இருந்து மூஞ்சியை திருப்பி திருப்பி பார்த்துட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் நீங்கள் வந்து ஒரு நடிகனை பார்த்து ஒரு அவங்களுக்கு ஃபேனாக இருக்குன்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்குது சார். ரொம்ப ரொம்ப நன்றி. அது ஜிகேபி சார் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் சார் சார் பாட்டில் என்னைக்கு எடுக்கிறாங்க, சண்டேவா மண்டேவா? மண்டே சண்டே 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 மட்டும் பாட்டில் எடுத்தாலே எல்லாத்தையும் கோயிலுக்கு கெட்டு கும்பிட்டுலாமே. மண்டேலாம் ஆரம்பிக்கிறியா? மண்டேல ஆரம்பித்து சண்டேலாம் போய் முடிக்கிறியா? ஒரு வாரம் நடிக்க போகுது. ரொம்ப நல்ல பாட்டு சார். எனக்கு அந்த லிரிக்ஸை கொஞ்சம் ஈஸியாகவே வந்துச்சு எல்லாத்துக்குமே. மூமன் நடுற சேரத்தில் சாங் போய்கிட்டு இருக்கப்ப மாஸ்டர் திட்டுவாங்க, டேய் ஏன்டா எல்லாரும் அந்த ஹீரோக்கு அப்புறம் பின்னாடி வர கொரஸை வந்து பாடுங்களேன்டா, அது லிரிக்ஸ் வர்றப்ப நிறைய பேர் பாட மாட்டாங்க. ஆனால் இதில் செரிப்பு மாஸ்டர் சொன்னார், ஈஸியான இதான பாருங்க அப்படின்றார். அப்போ ஒரு டான்ஸ் தம்பி சொன்னாப்புல, நான் சொன்னதான் சொன்னாப்புல, அவர் என்ன சண்டே மட்டும் பாட்டு எடுக்க சொல்கிறாரு, நாங்கள் கண்டினியூவாக பாட்டில் எடுக்கிறேன் எப்படி அப்படின்றாப்புல. ஒரு நல்ல பாடல் கண்டிப்பாக இதுதான் சார் ஈஸியான பதிவு, இதுதான் எல்லாத்துக்கும் நல்ல தெளிவாக போய் பதிவு மிஸ் பண்ணவே மாட்டேன். ஒரு லிரிக்ஸ் மிஸ் பண்ண மாட்டேன். ராத்திரி எழுப்பி கேட்டால் கூட கரெக்டாக சொல்லுவேன் அந்த பாட்டெலாம். அங்கே தான் கவிஞர்களுக்கு மிகப்பெரிய பேர் கிடைக்கும். சூப்பர் சார், ரொம்ப நல்ல பாட்டு சார், எனக்கு பிடிச்ச பாட்டு. வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும். விஷ்ணு என்னோடய முதல் கதாநாயகன். அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் விஷ்ணு நினச்சி ஆச்சரியமாகவும் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்து 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 ஒரு படத்தை தயாரித்து அதை வெளியிட்டு அதை ஹிட் அடிக்கிறது போட்ட காசை பார்க்குறது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப தெளிவாக இருக்காப்புல. அன்றைக்கு வந்து ராத்திரி 2:30 ஃபோன் பண்ணி, அண்ணே கறி நரிச்சு நரிச்சுருந்துதுனே, அதா கறி நரிச்சு நரிச்சுருக்காத்தா, நல்லா வேகவே இல்லையா அப்படின்னு 2:30 ஃபோன் பண்ணி கேட்பாப்புல. வெண்ணிலாக அப்படி கூட இல்லை, அப்பா விஷ்ணு காலைல பேச மாட்டுவேன். இல்லைண்ணே ஆத்தா கறி நினச்சா எப்பா ஆத்தா எப்பா காலையில் பேசுவோமா அப்படின்ட்டுவேன். அந்த இன்ட்ரெஸ்ட்டு அந்த ஆர்வம் இன்றைக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான ஹீரோக்குள்ள வளர்ந்து வர ஹீரோக்குள்ள வளர்ந்து வந்து இன்னும் ஒரு நல்ல இடத்துல இருக்காப்புல. இன்றைக்குமே அந்த ஆர்வம், அதே மாதிரி ஒரு படத்தை பண்ணிட்டா மட்டும் பத்தாது, அதை தெளிவாக டிசைன் பண்ணுறாப்புல. கூட யார் யார் இருக்கணும், எந்தெந்த மாதிரி இருக்கணும், இதை எப்படி கொண்டு சேர்க்கணும்னு அவ்வளோ மெனக்கட்றாப்புல. நான் சும்மா ஷூட்டிங்லாம் கூட ஆஃபீஸ்க்கு போனால் கூட என்னட்டும் ஒரு 4 பேர் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. சூப்பர் பொங்கல், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த படம் கெட்டுக்கு அப்புறம் அந்த அந்த நிற்பேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வாழ்த்துக்கள் பொங்கல். உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சது அந்த நகைச்சுவை உணர்வு தான். இன்னும் உங்களை ரொம்ப வருஷத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். நீங்களே விட்டு வளர்ந்தாலும் அது உங்களை விடாது, அது கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். வாழ்த்துக்கள் பொங்கல். நெட்டுக்கு போக வேண்டாம், நெட்டில் போய் எதையும் கேட்க வேண்டாம், தேட வேண்டாம்.
நீங்கள் அடித்த உங்களுக்கு கூட உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இந்தாப்பா இதாப்பா காலுக்கு போகிற கிரீமும் மண்டைக்கு போகிற கிரீமும் முகத்துக்கு போகிற கிரீமும் போடு ராசா போட்டு கிளம்பு ராசான்னு கொடுத்துருவாங்க உங்கள்கிட்ட. நீங்கள் எல்லாமே சூப்பர் வாழ்த்துக்கள். இல்லை கேமராமேன் லக்ஷ்மணன் ஆரம்பத்தில் இருந்தார். ஏன்னா ஃபஸ்ட்டு வெண்ணிலா கபடிக்குள்ள பழனிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் போய் பார்த்தப்போ என்ன இன்ட்ரெஸ்டோடு எப்படி ஒர்க் பண்ணாரோ எப்படி மரியாதை கொடுத்தாரோ அந்த மரியாதை அந்த இது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஒரு ஃபோன் பண்ணி மேடம் இன்னொரு டைலாக் ஒன்று எழுதியிருக்கேன், யாருக்கு ஹீரோ ஹீரோயின் பேசுறது அதில் என்ன சொல்லக்கூடாது, நான் டைலாக் ரைட்டரா. அந்தளவுக்கு ஒரு என் மேலே பாசத்தையும் அன்பையும் அவங்க அவங்களோட சீனியார்த்தி வச்சதுக்கு மேலே சரணியம் படுத்துக்கோ நன்றி. ஆனந்தராஜ் சார் அப்படியே இப்போ கதை சொல்கிறதுக்காக வீட்டுக்கு போகிறேன். ஒரு நடிகன் ஆரம்பித்து மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு போய் யாருன்னே சொல்லவே இல்லை. அவரோட படம் ஆக்சுவலாக மறந்து நான் பண்ணிகிட்டு இருக்கும் போது டேரக்டருக்கான வாய்ப்பு கிடைக்குது. விஷ்ணு சாரும் ஆனந்த சாரும் பேசிட்டாங்க, நான் வந்து டேரக்டர்னு முருகானந்தம் சொல்லியிருக்காங்க, பேரில் அந்த திரும்பி வீட்டுக்கு போய் உட்கார வச்சுருக்காங்க. சார் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வர்றாரு. நீங்கள் என்ன இங்கே உட்காருங்க, என்ன ஒரு டேரக்டர் ஒருத்தர் வர்றாரு அப்படின்னு. இல்லை சார் நான் தான் டேரக்டர் அப்படின்னு. ஹலோ ஸ்பாட்லே சொல்லவே இல்லை அப்படின்னு. இல்லை சார் அங்கே நடிகராக இருந்தேன் சார், இங்கே டேரக்டராக நான் வில்லன் காமெடி மாதிரி நீங்களும் பழதா அப்படிங்கிற மாதிரி அவர் கதை சொன்னபோது ரொம்ப ரசித்தார். நம்ம சொல்லிச்சுட்டு இருக்கும்போது சார் நீங்கள் வந்து ஒரு 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 இதில் டான்ஸ் ஆடணும் அப்படின்னாரு. இந்த பாருங்கள் தம்பி நான் பயங்கரமான வில்லன், ஒரு படத்தை போட்டு காட்டுறேன் பாருங்க அப்படின்னா டமான வெட்டில் அந்த மாதிரி வில்லனாக இருந்துச்சு. இப்போ நான் காமெடி பண்ணுறேன், டான்ஸ்லாம் ஆட முடியாது தெரியுதா, என்ன டான்ஸு? இல்லை சார் சும்மா ஒரு ரஷ்யன் கேலோட அப்படின்னு. எங்கள் கேர்ள் ஃபோட்டோ காட்டுங்க அப்படின்னாரு. மாற்றலாம் கேட்கல அது பொண்ணு சார், ரஷ்யன் கேள்வி சார் அப்படின்னு. அதான் லோக்கல் பொண்ணுலாம் இல்லை, இல்லை லோக்கல் சார் செம்ம சேவை பாருங்க சார் காட்டுங்க. ஆ லைட்டாக தானே ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனால் போதுமா? இல்லை இல்லை சார் ஒரு நிமிஷம் போதும், இல்லை ரெண்டு நிமிஷம் வச்சுக்கங்க ஆடுவோமே. அந்த மாதிரி இம்மிடியேட்டாக ஆடுறேன்னு சொல்லிட்டாரு. இதான் காமெடியாக சொல்கிறேன் வழியா, ஆனால் மற்றபடி அதை ஒத்துக்கிட்டு அதை எனக்கு என்னோட வந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடி வாங்க வாங்க அதை வந்து அவரும் அப்படி ஸ்கிரிப்டுக்குள்ள ஒரு கிரியேட்டர் முதல்ல அவர் கிரியேட்டர். முக்கியமாக வந்து இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்கள் பல தடவை பார்த்துருப்பீங்க அவரை. அவருடைய உருவத்துக்கும் வயசுக்கும் எல்லாம் தாண்டி அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். சத்தியமாக ஒரு நல்ல குழந்த மாதிரிங்க எனக்கு தெரிஞ்சு, சத்தியமாக சொல்கிறேன். இது வந்து ஒரு குழந்தைகிட்ட இருக்கிற ஒரு நல்ல பண்பும் அடுத்தவங்களை பற்றி பாராட்டுறது, திடீர்னு ஒரு ஒரு வெகுளித்தனமாக ஒரு பாமரத்தனமாக சில நேரங்களில் சொல்லிடுறது, சில நேரங்களில் பயங்கர அறிவுபூர்வமாக பேசுகிறது, சில நேரங்களில் தைரியமாக பேசுகிறது, எல்லா குணங்களும் இருக்கிற ஒரு நபராக நண்பராக இருக்கார். அவர் வயசுக்கு நம்மளை தோளில் கையை போட்டு ஆனந்தராசாக்கு ரொம்ப நன்றி. அதுக்காக உதவி பண்ணவங்க நாளை நாளை இயக்குநர்கள் என்ன, அதாவது ஒரு படத்தில் பிள்ளையார் சொல்லியிலேருந்து ஆரம்பித்து எண்டு வரைக்கும் அவங்க ஃபிலிம்ஸ் மூணாவது படம் ஒன்றா கம்பைன் ஆகி நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். இதனால நிறைய சினிமாக்கள் கேட்கறது, அவர் கதை சூஸ் பண்ணும்போது நான் சொல்கிறது, எனக்கு இருக்க நான் கேட்குற கதைங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் சொல்கிற கதையை வந்து ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே ஒரு க்ரோ ஆகிற டைமில் தென் வி கேம் டு நோ அப்பாயிண்ட் பண்ணி ஸ்டார்ட் இஸ் ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஓகே நாங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணுறோம், ஓகே தென் சூஸ் என்டர்டெய்னர், ஓகே என்டர்டெய்னர் பண்ணுறோம், ஓகே காமெடி. Then we had a good chat as a technician work பண்ணும்போதும், as an actor work பண்ணும்போதும், ஓகே காமெடி இஸ் ஒன் ஆஃப் த வெரி சீரியஸ் பிஸ்னஸ். இது வந்து சும்மா ஒரு காமெடின்ற ஒரு ஜானர் இருக்குது, ஜென்ரலாக பண்ணுமா ஷூட் பண்ணுமா, காமெடி இருக்குது ஆர்டிஸ்ட் போட்டோமா ஜென்ரலாக பண்ணாமல், ஓகே வெரி சீரியஸ் ஜாப். இதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் பண்ணி பண்ணுவோம். தட் இஸ் ஒன் ஆஃப் த ஐ சே தேங்க்ஸ் டு விஷ்ணு, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக எனக்கு ஒரு பொஷன் கொடுத்து, அதுக்கு முக்கியமாக எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக பொஷன் கொடுக்குறதுக்கான ஒரு ஒரு டெக்னீஷியனை வச்சுட்டு, இ ரியலி வாண்ட்ஸ் தி கண்டென்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் டு பி வெரி காமெடி சீனாக இருந்தாலும் ஜென்ரலாக போய் ஒரு காமெடி சீன் ஷூட் பண்ணுற மாதிரி இல்லாமல் அது குட்டி குட்டியான விஷயமாக ஒர்க் பண்ணுறது தான். நாங்கள் டிரெக்டர்ஸ் சூஸ் பண்ணும்போதும் சரி, முருகானந்தம் சொல்ல போன டைரக்டர் ஈ ஹாஸ் இஸ் ஓன் ஆஸ் அ டிரெக்டர் ஹாஸ் ஓன் ஸ்லாஸ்டிக் திங் இஸ் ஹிம்செல்ஃப்னு சொல்லுவாங்க. ஒரு டைரக்டரோட ஒரு ஒரு முருகானந்தம் யாராவது ஒருத்தர் டைரக்ட் பண்ணாருன்னா அந்த ஆர்டிஸ்ட் நீங்கள் முன்னாடியே ஸ்க்ரீனில் பார்த்துருந்தாலும் அது வேர்ஷன் ஆஃப் முருகானந்தமாக இருக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை ஒரு டெக்னீஷியாக ஷூட் பண்ணும்போது. அந்த மாதிரி ஒரு டைரக்டர் சூஸ் பண்ணும்போது அப்படி சூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஷான் ரோடன், இந்த படத்துக்கு ஜென்ரலாக நீங்கள் பார்க்குறது ஓகே சாங்ஸ் பார்த்துட்டீங்க, பட் ஐ திங்க் ஸோ திஸ் கதாநாயகன் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸ் ஆஃப் சீக்வன்சஸ். ஒரு ஒரு கேரக்டருக்குமே ஒரு தீம் பிடிச்சி ஒரு பேசி இந்த மாதிரியான குட்டி குட்டியான எஃபர்ட்ஸ்லாம் வந்துட்டு, ஓகே ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அப்படியே ஒர்க் பண்ணிவிட்டு, ஓகே ஒரு லைக் ப்ரைஸ் லைக் ஒரு ஆடியோ நான் ரெண்டு சாங் போடுறோம், ஒரு 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 ட்ரெய்லர் பார்க்குறோம், வரப்போது படம் கமர்ஷியல் இல்லாமல் ஐ ஓப்பன் கிவ் த ப்ரேயர்ஸ். ஐ திங்க் தட் யூ பீப்புள் ஆல்சோ யூ சப்போர்ட் அஸ் டு மேக் திஸ் ஒன் மோர் ஸ்டெப் டு மேக் காமெடி ஆஸ் ஃபிலிம் மேக்கிங் வை சீரியஸ் பிஸ்னஸ். ஏன்னா அதுதான் ஒரு ஒரு டெக்னீஷியன்ஸாக சூஸ் பண்ணுறது, கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணுற வரைக்கும் வி ஆர் டேக்கிங் எஃபர்ட்ஸ். கதாநாயகன் படத்தின் பத்திரிகை தொலைக்காட்சி சந்திப்புக்காக படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த படத்துக்கு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்து